हाय फ्रेंड्स, இது உங்க சிவினன் பிஸ்னஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நண்பர் வந்து எனக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தார். எங்கள் வீட்டு கான்ட்ராக்டர் வந்து ரூஃப் பீம் கெட்டாமல் வந்து கெட்டுதாங்க, அவங்க வந்து ரூஃப் பீம்லாம் தேவையில்லை அப்படிங்காங்க. அதனால் எனக்கு வந்து ரூஃப் பீம், இப்போ நாங்கள் கெட்டிக்கிட்டு இருக்க வீட்டுக்கு ரூஃப் பீம் தேவையா, எப்படி கெட்டினா ரூஃப் பீம் தேவை, இல்லை எப்படி கெட்டினா ரூஃப் பீம் தேவையில்லை அப்படிங்கிறத வந்து எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள், ஒரு வீடியோவை போடுங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கேட்டாங்க. ரூஃபின் தேவை எல்லாத்துக்கும் தேவை அப்படின்னு சொல்ல முடியாது. ஒன்றன் செக்சருக்கு ரூஃபின் தேவை இல்லை, சரிங்களா? அது என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு மிண்டக்குட்டி நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. முதல் ரூஃபின் தேவையா அப்படின்னா கட்டாயம் தேவை. எந்த செக்சர்னால் நம்ம இப்போ கெட்டிக்கிட்டு இருக்க சிங் ஒன் வே அண்ட் டூ வே ஸ்லாபுக்கு கட்டாயம் ரூஃப் பீம் தேவை. ஏன் அப்படின்னா, ஒன் வே டூ வே ஸ்லாப் பொறுத்த வரைக்கும் இப்போ நடைமுறையில் இருக்க பில்டிங்கோட செக்சர் எல்லாமே ஒன் வே டூ வே ஸ்லாப் தான். அதுக்கு பூரா எதுக்கு நம்ம வந்து ரூஃப் பீம் போடணும் அப்படின்னா, மொத்த ஸ்ட்ரென்த்தையும் ஒருங்கிணைக்கிறது, மொத்த வலிமையும் ஒருங்கிணைக்கிறது வந்து ரூஃப் பீம் மட்டும்தான். நீங்கள் ரூஃப் பீம் அங்கே போடலை அப்படின்னா, உங்களோட ஸ்ட்ரென்த்தை ஒருங்கிணைக்கிறான பாட்டங்கள் இல்லை. உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், அங்கே ஒரு ஒருங்கிணைப்புன்னு ஒன்று இல்லை அப்படின்னா அதோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், அதோட வலிமை எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த ஒருங்கிணைப்புக்கிற வேலையை அந்த ரூஃப் பீம் மட்டும்தாங்க செய்யுது. அதனால் ரூஃப் பீம் போடாமல் எந்த பில்டிங் கட்டாதீங்க. ஒன் வே டூ வே ஸ்லாப் பில்டிங்காக இருந்ததுன்னா, சரிங்களா? ஆனால் ரூஃப் பீம் போடாமல் கெட்டலாம். அது என்ன பில்டிங் அப்படின்னா ஃப்ளாட் ஸ்லாப். ரெண்டாவது கேள்வி, ரூஃப் பீம் இல்லாமல் எப்படி வீடு கட்டலாம் அப்படின்னா, ஃப்ளாட் ஸ்லாப் செக்சரில் கட்டலாம். ஃப்ளாட் ஸ்லாப் என்ன அப்படின்னா, ஒரு காலத்தோட அப்பர் ஹெட்டு, அப்பர் கட்டுமாங்க, காலம் ஹெட்டுமாங்க. அந்த காலம் ஹெட்டு வந்து டயா வந்து அப்பரில் உள்ள டயா வந்து கூட இருக்கணும். ஐ மீன் காலம் வந்து ஷேப்பாக இருக்காது, கீழேருந்து ஒரு ஷேப்பில் இருக்கும். மேலே இருக்க அந்த ஸ்லாபுக்கும் காலத்துக்கும் மட்டும் வந்து டயா வந்து அதிகமாக இருக்கும், சரிங்களா? அதுதான் காலம் கட்டு. வேறு ட்ராப்பும்பாங்க. ட்ராப் அப்படின்னா அந்த காலமுக்கு இருக்க பார்ட் உள்ள ஸ்லாப் மட்டும் திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ரெண்டும் வந்து இருந்தது அப்படின்னா ஃப்ளாட் ஸ்லாப், சரிங்களா? அந்த ஸ்லாபுக்கு வந்து நீங்கள் வந்து ரூஃப் பீம் போட தேவையில்லை, ஏன்னா அங்கே உள்ள லோடு மொத்தமும் அந்த காலத்துக்கு போயிடும், சரிங்களா? ஏன்னா நீங்கள் வந்து காலத்தோட திக்னஸை வந்து கூட்டுறீங்க. அதுமாதிரி ஸ்லாபோட திக்னஸும் அந்த காலத்தோட அப்பர் சைடில் வந்து கூட்டுறீங்க. ஸோ அந்த லோடு மொத்தமும் அங்கே போகிறதுனால அந்த ஸ்லாப், அந்த பர்டிகுலர் ஃப்ளாட் ஸ்லாபுக்கு மட்டும் ரூஃப் பீம் போக தேவையில்லை, சரிங்களா? அந்த கான்ட்ராக்டர் சொல்லுதாங்க, ஃப்ளாட் ஸ்லிப்பு இதுக்கு இந்த ஸ்லாபுக்கு வந்து ரூஃப் பீம் போட தேவையில்லை, மற்ற ஸ்லாபுக்கும் தேவை அப்படிங்கிறது இல்லைங்க. ஒன் வே டூ வே ஸ்லாப்க்கு மட்டும்தான் ரூஃப் பீம் தேவையில்லை. அப்படி உங்கள் கான்ட்ராக்ட் யாராவது ரூஃப் பீம் தேவை இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அது ஃப்ளாட் ஸ்லாபான்னு கேளுங்க. ஃப்ளாட் ஸ்லாப் இருந்தது அப்படின்னா காலத்தோட அப்பரை டயாவை கூட்டியிருக்காங்களான்னு பாருங்கள். காலத்தோட அப்பர் டயானால் உங்களை நான் அந்த இமேஜை காட்டுறேன், அதை நீங்கள் பாருங்கள். காலத்தோட அப்பர் டயாவில் உள்ள அந்த அப்பரை மட்டும், டயாவை மட்டும் கூட்டியிருக்காங்க, சரிங்களா? இது மறக்காமல் நோட்டீஸ் பண்ணுங்கள். ரூஃப் பீம் போடாமல் கெட்டாதீங்க, ஒன் வே ஸ்லாப் ஆர் டூ வே ஸ்லாபாக இருந்ததுன்னா. இல்லை அப்படின்னா இந்த பிக்சரில் உள்ள மாதிரி நீங்கள் வந்து வீடை கட்டுங்க, காலத்தை போடுங்க, அந்த மாதிரி நீங்கள் வந்து வீடு கட்டலாம். இது வந்து பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர் தான் கட்டுவாங்க, சின்ன சின்ன வீடுக்கு வந்து ஃப்ளாட் ஸ்லாப் போட மாட்டாங்க. ஏன்னா டெக்னிக்கலான ஸ்கில்ஸ் உள்ளவங்களுக்கு தேவை. இங்கே வந்து டெக்னிக்கலான ஸ்கில் வந்து இருக்கான் அவைலபிளாக இல்லை. ஸோ இது வந்து நம்ம நடைமுறை வீட்டு கட்டுற இடத்துல நடைமுறையில் ஃப்ளாட் ஸ்லாப் இல்லை லோக்கலில் பொறுத்த வரைக்கும். அதனால் கட்டாயம் ரூஃப் பீம் போடுங்க. அப்படி நீங்கள் பெரிய பெரிய ஸ்ட்ரக்சராக இருந்தது அப்படின்னா டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் உள்ள லேபர்ஸ், அந்த ஃப்ளாட் ஸ்லாப்புக்குன்னு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் உள்ள லேபர் உங்கள்கிட்ட இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ளாட் ஸ்லாபே ப்ரொவைட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.